ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டைட்டில் பார்த்துட்டு நினச்சிருப்பீங்க என்னமோ ஏதோன்னு. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படி வந்து ஆகும்னு வந்து நான் நினைக்கல. நான் என்ன நடந்துச்சுன்னு ஆக்சுவலி சொல்லிடுறேன். நான் வந்து ஆக்சுவலி அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன். முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சுதனுக்கு வந்து தொடர்ந்து ஷூட்ஸ் இருக்கிறனால நான் இப்போ வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து தனியாக அங்கே இருக்கணும். அவங்க வந்து சென்னை பாண்டிச்சேரின்னு போயிட்டுருக்காங்களா, அதனால் நான் இங்கே தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கேன். அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அத்தை வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க, அங்கே தீவாரணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு போனேன். சுதன் ஆக்சுவலி இல்லை, சுதன் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆட்டோவில் தான் வந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு அங்கே போயிட்டு எனக்கு ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே வந்து லைட்டாக திடீர்னு ஃபீவர் வந்துடுச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரில, திடீர்னு வந்துடுச்சு. அப்புறம் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகிறப்ப ஃபீவர் எதுவும் இல்லை டேப்லெட் போட்டனால. அப்புறம் தீவாரணம் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பலான்னு இருக்கிறப்ப சுதன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி சுதன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வர லேட்டாமா, அதனால் நீ ஆட்டோவில் வந்துட்டு ஆட்டோலேயே போயிரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் மழையாக வர இருக்கா, அதனால் நீ ஏர்லியாகவே போயிருந்தாங்க. பார்த்தா சுதன் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வண்டி வந்து ஸ்கூட்டர், அது வந்து ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணல, அதனால் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ வீட்டில் ஆக்சுவலி ரெண்டு ஸ்கூட்டர் இருக்கா, அவங்க வந்து இன்னொரு ஸ்கூட்டியில் போகலான்னு சொல்லிட்டு இந்த பைக்லேருந்து இறங்க சொன்னாங்க. இறங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கால் தட்டி ரோட்டில் வந்து விழுந்துட்டேன். அது பொத்துன்னு பேக்கு அடி முதுகில் வந்து சரியான அடி. அது பைக்லேருந்து அப்படி ரொம்ப ஹையில் விழுந்ததான் நினச்சி பாருங்கள். பைக்கோட சீட் வந்து ஓரளவு ஹைட்டாக தான் இருக்கும், அதிலிருந்து கீழே விழுந்தது. நல் மாறனை வர பிடிச்சிருந்தேன், மாறனோட சேர்ந்து விழுந்துட்டேன். நல்ல காலம் தலையில் எதுவும் அடிபடல, நான் உட்காந்துட்டேன், கையை ஊனி உட்காந்துட்டேன். மாறனை வந்து நான் பிடிச்சிருந்தேன்னா அவனை என்னோட மேலே நான் வச்சுட்டேன். ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் அவனை வந்து தரையில் உட்கார வைக்காமல் நான் தரையில் உட்காந்து அவனை என் மடியில் வச்சுட்டேன். அதனால் அவனுக்கு எந்த அடியும் இல்லை, அவன் கொஞ்சம் பயந்துட்டான். எனக்கு மட்டும் சரியான அடி. இப்போ கூட பயங்கர முதுகு வலி, ரெண்டு நாளாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன், ரொம்ப வலியாக இருக்குது. நான் எதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன், இதை ஷேர் பண்ணுமான்னு சொல்லி நினைக்கலாம். ஆக்சுவலி எதனால் விழுந்தேங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சும்மா வந்து கால் தட்டி விழலை. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி நான் வந்து பலாசோ பேண்ட் போட்டிருந்தேன், அது வந்து லூஸாக இருக்கும்ல. ஸோ வந்து வண்டியிலேருந்து இறங்கும் போது அந்த கால் வைக்கிறதுக்கு ஒரு இது பைக்கில் ரெண்டு சைட்லேயும் இருக்கும்ல, அது வந்து அந்த பேண்ட் வந்து அந்த இதில் மாட்டிடுச்சு. அப்போ நான் வந்து ஒரு காலை நான் கீழே எடுக்கும்போது எனக்கு பேண்ட் அதில் மாட்டினதுனால நான் அப்படியே விழுந்துட்டேன். இது ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை. நான் பலாசோ போட்டு இது வரைக்கும் ஒரு நேற்று விழுந்தது வந்து நாலாவது தடவை. இதுக்கு முன்னாடி விழுந்தப்பெல்லாம் இந்த அளவு ஹெவியாக வந்து நான் விழலை. ஏன்னா அது வந்து ஏதோ என்னன்னு தெரில, இவ்வளோ தூரம் நான் ஹெவியாக விழலை. இது மாறனோட சேர்ந்து விழுந்தனாலையா என்னன்னு தெரில. அதுவும் சிமெண்ட் ரோடு தரவையா, தார் ரோடு, அதனால ரொம்ப வலி. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கிட்ட விழுந்தேன், அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு பேக்கரி கிட்ட விழுந்தேன். ரொம்ப கேவலமாக போச்சு. அப்போல்லாம் ரோட்டில், மெயின் ரோட்டில் விழுந்துட்டேன். அப்புறம் இன்னொரு தடவை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி விழுந்துட்டேன். இதை மாதிரி நிறைய தடவை ஆயிடுச்சு. நான் அதுலேருந்தே வந்து பைக்கில் போகிறப்ப பலாசோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒதுக்கி தான் வச்சுருந்தேன். நேற்று வந்து சரி ஆட்டோவில் தானே போகிறோம், அதனால கால் எதுவும் தட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பலாசோ போட்டிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஆயிடுச்சு. நான் இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும், அதனால் ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அதனால் நீங்கள் வந்து இதை மாதிரி பலாசோ பேண்ட் அதை மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா எப்போ வந்து என்ன நடக்கும்னு தெரில. பலாசோன்னு இல்லை, இந்த பட்டியாலா அது மாதிரி லூஸான பேண்ட், உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பேண்ட் போடும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுவும் குழந்தையோடு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நேற்று வந்து ஏதோ அந்த பிள்ளையார் தான் வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா மாறன் வந்து கீழே விழுந்திருந்தா அது என்ன ஆயிருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த தார் ரோடு வேறு, அவன் வந்து விழுந்திருந்தா உட்காந்துருக்கவும் மாட்டான், தலையோட தலை வந்து ரோட்டில் பட்டிருக்கும். என்னால் அது கற்பனையே பண்ண முடியல. ஏதோ சாமி தான் வந்து காப்பாற்றிடுச்சு. எனக்கு மட்டும் கொஞ்சம் அடி அடினா மற்றபடி பிளட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. பட் வந்து அந்த விழுந்து ஃபோர்ஸ், அந்த இடிச்சு இது, அந்த மாதிரி அடி முதுகில் ரொம்ப வலியாக இருக்குது. சரியாயிரும்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு நாளில் சரியாயிரும். அதனால தான் நான் மெயினாக வந்து விநாயகர் சதுர்த்தி நான் அதுக்கப்புறம் வீடியோவும், எனக்கு காய்ச்சலாக இருந்தனால நான் வீடியோவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பியும் சுதன் வந்து இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம்
பரவாயில்ல, இப்போ இன்றைக்கும் ஃபுல்லாக வந்து என்ன தேய்ச்சிட்ருக்கேன், நாளைக்குள்ளே சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மெயினாக இதுக்கு தான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதை மாதிரி லூஸான பேண்ட்ஸு, பட்டியாலா பேண்ட்டு, பலாசோ பேண்ட் இதை மாதிரி போடுறப்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. என்னை வந்து கால் தட்டுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் 4 தடவை விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா நிறைய ரிப்பீட்டட் குவெஸ்டின்ஸ் வந்திருக்கு. மாறனுக்கு வந்து நீங்கள் எப்படி பேச கற்றுக் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பசில்ஸ் அதெல்லாம் அவன் பண்ணுறதை வச்சு இதுக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், 2 இயர்ஸ் ப்ரெஸ் ஃபீடிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நிறைய பேர் வந்து உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதையும் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த 2 இயர்ஸ் வந்து ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணது எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் வந்து நான் வந்து எல்லாமே ஒரு தனித்தனி வீடியோவாக போட்டால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். நான் அதையும் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நான் தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு கமெண்ட் வந்துருந்துச்சு, டயப்பர் தான் மாறனுக்கு ஸ்டில் யூஸ் பண்ணுறீங்களா? நான் ஆமாம், நான் டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் அவனுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் பண்ணல. அவன் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். போக முன்னாடி, ஸோ இப்போ யூரின்னா வந்து யூரின் போக முன்னாடி அவன் சொல்ல மாட்டேங்கான், போயிட்டு தான் வந்து சொல்கிறான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கொஞ்சம் டைம். ஓகே, நானும் எனக்கும் அதை ரொம்ப அவனை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கிளாத் டயப்பர்ஸ் தான் டிஸ்போசபிளும் வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியே போகிறோம், ட்ரிப்பு போகிறோம், அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸில் வந்து டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி மேக்ஸிமம் வந்து கிளாத் டைப்பர்ஸ். மற்றபடி பகல்லலாம் முழிச்சிருக்கும் போது வந்து நார்மல் பேண்டீஸ் அந்த மாதிரி தான். பேண்டீஸ்னால் அந்த பேண்டி மாதிரி இல்லாமல் அந்த ட்ரௌசர் மாதிரியே லைட் கிளாத்தில் வந்து பேண்டீஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த ஷார்ட்ஸ் மாதிரி அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இன்னும் நீங்கள் அவனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இன்னும் பாட்டி ட்ரெயின் பண்ணலையான்னு சொல்லிட்டு. நான் வந்து டைம் எடுத்துக்கலாம், அவனுக்கும் அந்த ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த இதுன்னு இல்லை, எதுலேயுமே நம்ம அவங்கள புஷ் பண்ணால் அவங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ் ஆகிரும், நமக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ பரவாயில்ல, அவனே இப்போ அவன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், போயிட்டு சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போக முன்னாடி அவன் வருதுன்னு சொல்ல ஆரம்பிப்பான், அந்த டைமில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மிச்ச குவெஸ்டின்ஸ் அது எல்லாத்துக்குமே நான் தனித்தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் மெயினாக இதுக்கு தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஒன்று காய்ச்சலாக இருந்தது, இன்னொன்று இதை மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நேற்று ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, இன்னொரு 2-3 டேஸில் சரியாயிடுவேன். நான் மிச்ச வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறக்காமல் வந்து பலாசோ பட்டியாலா பேண்ட் போட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பைக்கில் போகிறப்ப மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்டில் ட்ரைவ் பண்ணும்போது போட்டால் கூட அந்த மாதிரி ரிஸ்க்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இறங்கும் போது எல்லாமே பார்த்துறீங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சுதன்லாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, நான் எல்லாத்தையும் கிழிச்சு கொளுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பயங்கர இதாகிட்டாங்க. ஏன்னா நான் அப்படி ஒரு ஃபோர்ஸில் விழுந்தேன்னா அதனால் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் பயந்துட்டாங்க. 2 நாள் பார்க்கணும், ஸ்டில் ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.